ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 500 வேக்கன்சி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அதே சமயம் 3200 கான்ஸ்டபிள் வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமே அப்படின்ற மாதிரி டிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, போன வருஷம் வந்து 10,000 கான்ஸ்டபிள் அவங்க பார்த்தீங்கன்னா 10,000 கான்ஸ்டபிள் வந்து புதுசாக செலக்ட் பண்ணியிருக்கோம் போன வருஷத்தில். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 3200 கான்ஸ்டபிள் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இப்போ எஸ்ஐயை பொறுத்தளவும் போன வருஷம் வந்து 444 சப் இன்ஸ்பெக்டர் வந்து செலக்ட் பண்ணி இப்போ வந்து அவங்க ட்ரைனிங் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ட்ரைனிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 500 சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அந்த வேகன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த வேகன்சி வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த 500 வேகன்சியில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இந்த எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ டிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு வந்து பேசியிருக்கதா, ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேசியிருக்கதா, இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தனியாக ஒரு அஃபிஷியல் வெப் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயுமே சூன் கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக மார்ச் மந்த் இந்த மந்தில் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்துடும்.